வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி பாக்ஸ் செய்கிறதுக்கு பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். இப்போ டேப்பை சுற்றி பேஸை நல்லா சுற்றி அளந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 5 லெவல் போட போகிறேன். ஒரு லெவலுக்கு 2 டேப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் 10 டேப்பு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம அப்பப்போ அளந்து கட் பண்ண தேவை இருக்காது நமக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை நாட் வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் டோட்டலாக 30 நாட் வந்திருக்கு. ஸோ ஒரு அடிக்கு 3 நாட்டு, அப்போ 30 நாட்டுன்னா 10 அடி, பட் கூட 2 அடி எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ் போடுறப்ப எக்ஸ்ட்ரா 1 அடி எடுத்தோம், பட் இப்போ கூட 2 அடி போட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியே நான் போடுற மாதிரியே போட்டுட்டு வாங்க. இப்போ முடிக்கிறப்ப கேப் தெரியாமல் இருக்க ஒரு சுற்று அந்த டேப்பை ஒயரை வச்சு நல்லா சுற்றிட்டு அந்த நாட்டை போடுக்கோங்க. ஒரு ரவுண்டு நம்ம இப்போ சுற்றி முடிக்க 12 அடி ஒயர் எடுத்தோம். நம்ம ஆனால் முடிக்கும்போது 14 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம இப்போ ஒரு லைன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது முடித்த நாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரே இடத்துல பல்ஜ் ஆகி இருக்காது, பாக்ஸ் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பேஸ் அளந்து பாருங்கள், டாப்பையும் அளந்து பாருங்கள். எனக்கு ரெண்டுமே 14.5 அடி தான் இருக்குது. பேஸ் போடும்போது 5 அடி அளந்து டேப் கட் பண்ணி வச்சோம், பட் மூடிக்கு 1 அடி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 4 அடி டேப் எடுத்து பேஸ் போட்ட மாதிரியே அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அப்படியே டேப் அளந்து பேஸில் போட்ட மாதிரி 2 ரவுண்டு சுற்றி போடுங்க. இப்போ பாக்ஸ் மேலே மூடியை வச்சு பாருங்கள், கரெக்டாக பாக்ஸ் உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி பாருங்கள். இதோ இப்போ பாருங்கள், நமக்கு அப்படியே கரெக்டாக பொருந்தது. இப்போது இன்னொரு டேப் அளந்து பாக்ஸ் முடித்த மாதிரி, அதாவது டேப்பை ஒயரை வச்சு சுற்றி ஒரு சுற்று சுற்றி நாட் போட்டு முடிச்சுருங்க.
இப்போ நமக்கு மூடி ரெடி ஆயிட்டு. இப்போ பாக்ஸ்ல வச்சு பாருங்க, மூடி இப்போ மூடுற மாதிரி கரெக்டா இருக்கு. மூடியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி போட்ட ஒரு ரவுண்ட் இருக்கா, அந்த ரவுண்டுக்கோட அளவுக்கு இப்போ நான் போடுற மாதிரி டேப் அளந்து எடுத்துக்கோங்க. ஒயரை கீழ்பக்கத்துலேருந்து ஒயரை மேலே விடுங்க. மீதி உள்ள ஒயரை அடிப்பாகத்தில் அடுத்த நாட்டில் இருந்து மேலே விடுங்க. இதோ இப்போ நான் போடுற மாதிரியே அப்படியே கரெக்டாக பார்த்து போடுங்க. ரெண்டு டேப்பை ஒன்றா ஜாயின் பண்ண அப்புறம் பாக்ஸில் வச்சு பாருங்கள். இதோ நம்ம கரெக்டாக ஃபிட்டாக அப்படியே பொருந்துதா. இனிமே நெக்ஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முடிச்சாச்சு, மூடி ரெடி. பட் இதே மாதிரி தான் பாக்ஸ் டைப்புக்கு தான் இதை நான் போட்ட மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பட் கூடைக்கு இதே மாதிரி போட்டுறாதீங்க. கூடையோட ஃபார்மேட்டை வந்து மூடி போடுறதுக்கு என்டையராக அப்படியே டிஃப்ரெண்ட் தான். நம்ம கூடைக்கு மூடி போடுறது அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.